நான் கொஞ்சம் நேரம் அங்கே லோவர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சரளாங்கிறவங்க இங்கே ராசிபுரம் பக்கத்தில் நாமகிரிப்பேட்டையில் குடும்பத்தோடு தொழில் சேகப்பேட்டில் தொழில் செஞ்சுட்ருக்காங்க. இரவு 10 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்தவங்கள 11 பேர் கொண்ட இளைஞர்கள் கும்பல் வந்து ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க திட்டமிட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. விடிகாலம் 3 மணிக்கு போன போலீஸ் வந்து காவல் உதவி ஆய்வாளர் லோகநாதன் போயிருக்காரு. போயிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவருடைய குடும்பத்தையும் மிரட்டியிருக்காரு. உள்ளூர் பகுதியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த பகுதியுடைய கவுன்சிலர் செல்வாஜுங்கிறவர் அவர் அந்த பகுதியுடைய பகுதியில் போயிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவருடைய கணவரையும் வீட்டை காலி பண்ணி போகும்படி மிரட்டியிருக்காரு. காவல்துறை வந்து முழுக்க முழுக்க குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருந்திருக்காங்க. உண்மையான குற்றவாளிகள் 11 பேர்த்தை கைது செய்ததுக்கு பதிலாக சிசி கேமராவில் பக்கத்துலேருந்து சேகப்பேட்டில் பதிவான சிசி கேமராவில் பதிவான 6 நபர்களை மட்டும் கைது செஞ்சிருக்காங்க. மற்ற குற்றவாளிகளை தப்ப விட்டுருக்காங்க. உடந்தையாக இருந்த காவல்துறை அதிகாரி மேலே இதுவரைக்கும் நடவடிக்கையே இல்லை. யாரும் புகார் தரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தமிழக அரசாங்கம் மறுவாழ்வுக்கான வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுக்கணும், நஷ்டீடு கொடுக்கணுங்கிற கோரிக்கையை பொதுமக்கள் சார்பாக வச்சிருக்கிறோம். குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். உடந்தையாக இருந்த போலீஸ்காரங்க மேலே காவல்துறை அதிகாரிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கட்டப்பஞ்சாயத்து பேசி பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவருடைய குடும்பத்தையும் ஊற விட்டு காலி பண்ண வச்ச அந்த கட்டப்பஞ்சாயத்து கும்பல் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிற கோரிக்கை வலியுறுத்தி அனைத்து சமுதாய மக்கள் சார்பாக நாமகிரிப்பேட்டை பொதுமக்கள் சார்பாக இன்றைய கடையடைப்பு போராட்டமும் ஊர்வலமும் நடத்தியிருக்கோம். இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். இது இதோட நிற்க போதில்லை. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பான மாவட்டம், அனைத்து சமுதாய மக்களும் சகோதர பாசத்தோடு பழகிட்டுக்கூடிய மாவட்டம். ஆனால் திட்டமிட்டு ஜாதி இந்துக்கள் மேலே இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் வந்து தொடர்ந்து இங்கே வந்து திட்டமிட்டு பயிற்சி செய்யப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டு அரங்கேற்றப்படுகின்றது. பள்ளிக்கூடத்துக்கு பெண்கள் போக முடியாத அளவுக்கு நிறைய பகுதிகளில் திட்டமிட்டு ஒரு சில சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் ஜாதி இந்துக்களுக்கு எதிராக ஜாதி இந்து பெண்களுக்கு எதிராக இந்த கொடுமையை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழக அரசாங்கமும் நாமக்கல் மாவட்ட காவல்துறையும் நிர்வாகமும் இந்த பிரச்சனை மேலே சிறப்பு கவனம் செலுத்தணும். இப்போதான் முதல் தலைமுறையாக படிக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தரணும், பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை பொதுமக்கள் சார்பாக வலியுறுத்துறோம்.